அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, மாப்பிள்ளை திருப்பியும் வீட்டை வந்துட்டாருண்டு. ஆறு அந்த மாப்பிள்ளைன்னு பார்த்தீங்களா, கோத்தையா ராஜபக்ச அவர்களால் ஸ்ரீலங்காவை நாசமாக்கியவர், அதாவது முதலாவது தமிழரை நாசமாக்கியவர், பேருந்து முஸ்லீமை நாசமாக்கியவர், பேருந்து சிங்கள மக்களையே தன்னினத்தையே தான் நாசமாக்கியவர். ஸோ அவர் திருப்பியும் ஊரெல்லாம் ஓடிப்போய் ஒழிச்சு பார்த்து திரும்பி வந்துட்டார். இதில் என்ன விசித்திரம்ண்டா, அவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் ஊரெல்லாம் ஒழிப்பு ஒழிக்கல, அடக்கம் கொடுத்த நாடுகள் வேறு நாடுகள். ஸோ அந்த நாடுகளில் வேறு போர்க்குற்றவாளியில் பிடிக்கிறன்றது வேறு விஷயம். ஸோ அவர் ஓகே, போன இடமெல்லாம் அவருக்கு சார்பான நாடுகள்லாம், அதால் அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அவருக்கு. ஸோ இப்போ மாப்பிள்ளை திருப்பி வீட்டை வந்துட்டார். ஸோ இவற்ற வாழ்க்கையை பார்த்தீங்களா, இவர் இவ்வளவோ செய்து மக்கள் இவரை கலைச்சார்கள். அதாவது தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை செய்து இவரை கலைச்சார்கள். ஸோ இந்த போராட்டம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு, பெரிய ஒரு வெற்றி ஆச்சு. ஆனால் இவர் போயிட்டார். ஸோ அந்த நாட்டை உழவு கீழே தள்ளின இவர், அதாவது நாடு உழவு கஷ்டத்துக்கு போகிறதுக்கும் இவர் ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருந்தவர். ஸோ அப்படியான ஒரு ஆள் கலைச்சா பிறகு பேருந்து வந்தார் நரி ரணில் அவர்கள். ஸோ ரணில் வந்த பிறகு இவர் சிங்கப்பூர் அங்கே இங்கெல்லாம் இருந்து கொண்டு அப்படியே அறிக்கை விட்டு கொண்டு அப்படியே இருந்துட்டார். ஸோ அதை ராஜமான் செய்துட்டார். ஸோ இப்போ திரும்பி வந்திருக்கிறார். ஸோ இவர் திரும்பி வந்ததும் பிரச்சனை இல்லை, இவ்வளவு கேவலமாக கலைக்கப்பட்ட இவர் திரும்பி வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்கிக்கல. இவரை வரவேற்க சென்ற ஒரு சில பேரை பார்த்தீங்களா இருந்தால் இதை விட ஒரு கேவலம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவர் என்னத்தை செய்துட்டு திரும்பி வந்திருக்கிறார், ஓகே என்னென்னு சொல்கிறது, இலங்கைக்காக ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை முடிச்சுட்டு வெளியில் வெளிநாடு போய் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்காருண்டா, ஓகே இவரை வரவேற்க தான் செல்ல வேண்டும். இவர் ஓடி போயிட்டு திரும்பி வந்த ஒரு சிறு பொடியன் போல் ஒரு காவாலி பயன், இவர் ஓடி போயிட்டு திரும்பி வந்த இவரை, அதாவது இந்த நாட்டை காப்பாற்றாமல் கையை விட்டுட்டு ஓடி போய் திரும்பி வந்த இவரை வரவேற்க மக்கள், அதாவது அங்கே உள்ள அமைச்சர், அங்கே உள்ள பெரிய பெரிய ஆட்கள் ஏர்போர்ட்டில் பார்த்த காட்சியை பார்த்த மாதிரி இருந்தால் அது ஒரு கேவலமான ஒரு காட்சி. ஸோ ஓகே அதெல்லாம் சரி, இவராது பரவாயில்லை, ஓடிட்டு திரும்பி போயிட்டார். ஸோ நாங்களும் ஓடித்தான் வந்த நாங்கள், ஆனால் எங்களால் இன்னும் போய் திரும்பி நிம்மதியாக அந்த நாட்டில் வாழலாம் கிடக்கு. அதுதான் விளங்கியது. இதுதான் சிங்களவருக்கும் தமிழருக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி, வணக்கம்.